விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 74,000 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்கியிருக்கலாம். தமிழரசன் வணக்கம். விநாயகர் சதுர்த்தியொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சொல்லலாம். தீபிகா வணக்கம். நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவானது கோலாகலமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தியானது இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய கடை பகுதிகள், சந்தைகள், கோவில்களில் அதிகமாக பக்தர்கள் கூடுகை இருக்கும் என்பதால் போலீசார் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தியுள்ளனர் என்று சொல்லலாம். அதனால் இன்று மட்டுமே குறிப்பாக தமிழகம் முழுவதும் 74,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறனர். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் போலீசார் மிகுந்த பல பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இவற்றையெல்லாம் தடுக்கும் விதமாக தமிழக காவல்துறை வருட வருடம் பல பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதுண்டு. அதே போல் இந்த வருடமும் பல வழிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றன. அது என்னவென்றால், தமிழக காவல்துறை சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவானது அசம்பாவிதங்களின்றி நடைபெற பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் எடுத்து செல்லும் நிகழ்வானது இன்னும் சிறிது காலத்தில் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் இவை அனைத்தையும் கண்காணிக்கும் வகையில் விநாயகர் சிலை ஊர்வல நிகழ்ச்சிகள் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டு தீவிரமாகவும் போலீசாரால் கண்காணிக்கப்படவும் உள்ளது. இந்த நிலையில் மொபைல் சிசிடிவி கேமராக்கள் சிலைகள் வைக்கும் இடத்திலிருந்து ஸ்மார்ட் காவலர் செயலியில் பதிவு செய்யப்பட்டு 24 மணி நேரமும் GPS உதவியுடன் ரோந்து காவலர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுடைய பார்வையில் இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இன்னும் பலத்த பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வகையில் பல தொழில்நுட்பமான கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சிலைகள் எளிதில் கரையக்கூடிய இயற்கையான களிமண்ணால் மட்டும் செய்யக்கூடிய சிலைகளை மட்டுமே வைக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் அடங்கிய வர்ண பூசுதலை பயன்படுத்தக்கூடாது என்றும், சிலையின் உயரமானது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் காவல்துறை கூறியுள்ளனர். மேலும் சிலைகளானது வேற்று மத வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அருகில் நிறுவப்படக்கூடாது என்றும், விழா அமைப்பாளர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை சிலை பக்கத்திலும் அது மேடை அருகிலும் வைக்கக்கூடாது என்றும் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பந்தல் அமைப்பதை தவிர்த்து விட வேண்டும். விழா அமைப்பினை சேர்ந்த இருவர் 24 மணி நேரமும் சிலை பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றனர். சிலை கரைப்பு ஊர்வலமானது அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் வழியாகவும் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மூலமாகவும் மட்டுமே எடுத்து செல்லப்பட வேண்டும். அது தவிர வேறு எந்த ஒரு வாகனத்திலும் எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள், ஊர்வல வழித்தடங்கள் மற்றும் சிலை கரைப்பு இடங்களில் பட்டாசு வெடிப்பதை முற்றிலுமாக பொதுமக்கள் தவிர்த்து விட வேண்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் இதை வந்து ஆதரிக்க கூடாது, முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களின் போது மத கோஷங்களை எக்காரணத்தை கொண்டு முன்னிட்டு எழுப்பக்கூடாது, அப்படி எழுப்பினால் அவர்கள் மீதான நடவடிக்கை உடனடியாக பாயும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கிகள், அதாவது காலையிலிருந்து விநாயகர் சிலைக்கு அருகில் வைத்திருக்கக்கூடிய ஒலிபெருக்கிகள் காலை 2 மணி நேரமும் மற்றும் மாலை 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் கூம்பு வடிவ பெரிய குழாய் கொண்ட ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டும் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை படி கலைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமலும் அமைதியான முறையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற அமைப்பாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு மத நல்லிணக்க ஒரு செயல் விழா என்பதால் பொதுமக்களுக்கும் பிற மதத்தை சார்ந்த எந்த ஒரு நபர்களுக்கும் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று காவல்துறை தெளிவாக இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். தீபிகா, நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 74,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.